வணக்க மங்கள் மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் இந்த காணொலியில பிரித்தானியா தொடர்பிலான மிக முக்கியமான செய்திகளை பார்ப்போம் இந்த செய்திகளுக்கு போறதுக்கு முதல்ல நீங்க லண்டன் தமிழ் மகன் என்ற யூடியூப் சேனலுக்கு வந்து முதல் முதலா இந்த காணொளியை நீங்க பாக்குறீங்களா சொன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கிரேட் பிரிட்டிஷ் எனர்ஜின்னு சொல்லி ஒரு கம்பெனி வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இன்றைக்கு இருபத்தி ஐந்தாம் ஜூலை மாதம் வியாழக்கிழமை பிரைம் மினிஸ்டர் ஹே ஸ்டாமரும் எனர்ஜி செக்யூரிட்டரி பில்ட் பேண்டும் இந்த அறிவித்தலை விட்டிருக்கணும் கிரேட் பிரிட்டிஷ் எனர்ஜி கம்பெனியும் த கிரவுண்ட் எஸ்டேட் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனியை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இது ஒரு பப்ளிக் கம்பெனியாக தான் இருக்க போது பிரிட்டிஷ் மக்களுக்காகவே ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகு இந்த எனர்ஜிக்கான பில் வந்து பிரிட்டன்ல உலகம் பூராகவே அதிகரித்திருந்தது இதுக்கான ஒரு தீர்வாகத்தான் இந்த கம்பெனியை இந்த லேபர் அரசாங்கம் ஆரம்பிச்சிருக்குது நடந்து முடிஞ்ச தேர்தல் கால பகுதியில இந்த லேபர் அரசாங்கம் வந்து ஒரு வாக்குறுதியை கொடுத்திருந்தது இந்த எனர்ஜி பில்ல வந்து தாங்கள் குறைப்போம் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருப்போம்னு சொல்லி அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு பார்லிமெண்ட்ல இந்த அறிவித்தலை விட்டுறக்கினம் இதுக்காக எட்டு தசம் மூன்று பில்லியன் பவுண்டுகளை வந்து இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணினோம் இந்த கம்பெனியின் ஊடாக கிளீன் எனர்ஜியை வந்து அவை வந்து உற்பத்தி செய்து மக்களுக்கு வழங்க போயிடும் இந்த கம்பெனி பிரிட்டிஷ் மக்களால் உருவாக்கப்பட்டது இந்த மக்களுக்காக இருக்கும் என்ற அடிப்படையில் இது சொல்லப்பட்டிருக்கு இந்த கம்பெனியை உருவாக்குவதன் ஊடாக கிளீன் எனர்ஜியை உற்பத்தி செய்து பிரிட்டனில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் வருடந்தோறும் முந்நூறு பவுண்டுகளை சேவிங்க செய்யக்கூடியதாக இருக்கும் அதாவது முந்நூறு பவுன்ஸுகளை எனர்ஜி பில்ல இருந்து குறைக்கக்கூடியதா இருக்கும்னு சொல்லி இது லேபர் கவர்மெண்ட் திட்டமிட்டிருக்கு அடுத்த செய்தி என்ஹெச்எஸ்ல இருந்து வந்திருக்குது நேஷனல் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் வகையான குருதிகளினுடைய அளவு அதாவது பிளட்டுன்ற ஸ்டோக் வந்து மிக ஷோர்டேஜா போயிருக்கு தட்டுப்பாடாக இருக்குது நார்மலாகவே அவர்களுக்கு வந்து ரெண்டு நாட்களுக்குரிய குருதிகளினுடைய அளவுகளை மெயின்டெயின் பண்ணி ஆனால் இப்போ அது ஒன்று வருஷம் ஆறு நாட்களுக்குரியதாக இறங்கியிருக்கிறதால மிக விரைவாக குருதிகளை தானம் செய்பவர்கள் வந்து தங்களுக்கு டொனேட் பண்ண சொல்லி அதுக்கான ரிக்வெஸ்ட்டை கொடுத்துருக்கினோம் அண்மையில் இந்த ஓ நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் பிளட்டுகள் வந்து கூடுதலாக பயன்படுத்தப்பட்டதால இப்போ அதுக்கான இடுப்புகள் மிக குறைவாக இருக்குது வருகின்ற வாரங்களில் நாற்பத்தையாயிரம் அளவில் அப்பாயின்மெண்ட்டுகள் வந்து அதாவது குருதிகளை வழங்குவதற்கான அப்பாயின்மெண்ட்கள் வந்து அவைலபிளாக இருக்கிறதால குருதிகளை தானம் செய்பவர்கள் டோனர்ஸ் வந்து மிக விரைவாக தங்களுக்கு இந்த ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் குருதிகளை வந்து வழங்க சொல்லி ஒரு வேண்டுதலில் என்ஹெச்எஸ் விட்டு இருக்குது அடுத்த செய்தி ரிவலூட் சொல்லி ஒரு ஆன்லைன் பேங்க் இருக்குது அந்த பேங்க் வந்து யூகேயில் இப்போ அதுக்கான லைசன்ஸ் பேங்கிங் சர்வீசஸ் செய்வதற்கான லைசன்ஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கு இவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இந்த லைசன்ஸ் ஆப்பில் பண்ணி நீண்டகால போராட்டத்துக்கு மத்தியில் இப்போ அந்த லைசன்ஸ் வந்து இந்த பேங்க்குக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த ரிவல்யூட் என்ற இந்த ஆன்லைன் பேங்கில் இருக்கிற கம்பெனி வந்து இப்போ சாதாரணமாக மற்ற பேங்குகள் இருக்கிற மாதிரி அந்த ஹை ஸ்டீடில் இருக்கிற பேங்க்கள் மாதிரி தங்களுடைய சேவைகளை ஆரம்பிக்க போயினோம் இது வரைக்கும் இந்த ஆன்லைனில் பேமெண்ட் ஆன்லைனில் ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த மாதிரி இ மணி அந்த அடிப்படையில் தான் இவர்கள் செயற்பட்டு கொண்டிருந்தனம் இப்போ வந்து அவர்களுக்கு லைசன்ஸ் கிடைச்சதால் சாதாரணமான வங்கி சேவைகளை ஆரம்பிக்க போயிடும் ஏற்கனவே இருக்கின்ற வாடிக்கையாளர்களுக்கு மோட்கேஜ் உள்ளடங்கலாக சாதாரணமான வங்கி சேவைகளை ஆரம்பிக்க போயிடும் இந்த ரிவல்யூட் பேங்க் வந்து யூரோப்பில் அதுக்கான லைசன்ஸை உள்ளடி வச்சுருக்குது யூரோப்பில் அதனுடைய சேவை சேவைகளை ஆற்றி வருது ஆனால் இப்போ தான் யூகேக்கான அதுக்கான லைசன்ஸ் வந்து கிடைச்சிருக்குது இந்த இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஒன்லைனில் பேங்கிங்கை செய்திருந்தாலும் இதனுடைய வளர்ச்சி மிக வேகமாக இருந்திருக்குது ஸோ அதனால இப்போ யூகேயில இது சாதாரணமான வங்கிகள் மாதிரி ஆரம்பிக்கிறதால இது தன்னுடைய சேவைகளை விஸ்தரிக்க போகுது இதனால சில முக்கியமான சில ஆஃபர்களை யூகே கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்காக முயற்சிகளில் ஈடுபட போகுது அடுத்த செய்தி வந்து இந்த ஹென்ட் கவுன்சில் வந்து ஹோம் செக்ரட்டரிக்கு ஒரு போனிங்க கொடுத்துருக்குது என்னன்னு சொன்னால் இந்த வருகின்ற நவம்பர் மாதத்தில் புதிய மாற்றங்கள் வரப்போகுது பிரெக்சட்டுக்கு பிறகு இந்த மாற்றம் பெறப்போகுது எங்கேன்னு சொன்னால் டோவரில் அதாவது இதுவரை காலமும் யூரோப்பில் இருந்து வார வாகனங்கள் தானே அந்த வாகன தொடர் அணிகளில் வந்து இதுவரைக்கும் தான் பாஸ்போர்ட்டுகளில் சீல் பண்ணி விடியணும் இப்போ நவம்பருக்கு பிறகு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் இதை வந்து எலக்ட்ரானிக்காக மாற்றினோம் அதாவது இந்த வார ரைவர்ஸ் எல்லாரும் தங்களுடைய பயோமெட்ரிக் டீட்டெயில்ஸை வந்து கொடுக்க வேணும் பதிய வேணும் ஸோ இதுக்காக நிறைய டைமுகள் எடுக்கும் அதாவது முதல் தடவையாக இதை வந்து அப்டேட் பண்ணிக்கல ஒவ்வொரு டிரைவர்ஸும் அதில் வெயிட் பண்ணி தங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து கொடுத்து அப்டேட் பண்ணும்போது இதில் வந்து நிறைய நேரங்கள் எடுக்கும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை வரைக்குமே பெரிய ஒரு டிலே ஒன்று வரப்போகுது இதனால் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் யூகேக்குல பொருட்கள் வார வேகம் வந்து அதாவது பொருட்களை விரைவாக கொண்டு வர முடியாத அங்க அதாவது டோவர்ல வந்து இந்த பொருட்களுக்கான தேக்கம் அங்கே ஏற்பட போகுது இதனால பொருட்கள் மிக விரைவாக யூகேக்குல வராது இதனால பொருட்களுக்கான தட்டுப்பாடுகளும் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த சிஸ்டம் இப்போ நவம்பர்ல வரப்போது இது தொடர்பில் மிக விரைவாக சில நடவடிக்கைகளை எடுக்க சொல்லி கெண்ட் கவுன்சில் வந்து ஹோம் செக்ரட்டரிக்கு ஒரு அலர்ட்டை ஒரு போனிங்க கொடுத்துருக்குறாங்க இதுல மிக விரைவாக ஒரு மாற்றத்தை கொண்டு வர வாங்கோ இல்லையன்னு சொன்னா நீண்ட கியூஸ் அதாவது நீண்ட வரிசையில வாகனங்கள் தரிக்க வேண்டி இருக்கும் இதனால பெரிய ஒரு தாமதம் ஏற்படலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்த ஒரு செய்தி வந்து மோர்கேஜ் ரேட் சம்பந்தமானது நேஷன் பைட் வந்து தன்னுடைய மோர்கேஜ் ரேட்டை மூன்று தசம் ஒன்பது ஒன்பது வீதமா குறைச்சிருக்குது நீண்ட நாட்களுக்கு பிறகு இப்ப மோர்கேஜ் ரேட் வந்து நாலு வீதத்துக்குள்ள நாலு வீதத்துக்கு கீழே வந்திருக்குது கடந்த வாரங்களுக்கு முதல்ல எல்லா வங்கிகளும் தங்களுடைய மோர்க்கேச்சை வந்து குறைக்கிறதாக கொண்டிருந்த இடத்துல இப்போ நேற்று புதன்கிழமை நேஷன் பைட் வந்து தன்னுடைய மோகேச்சை இன்னும் குறைச்சிருக்குது இப்போ மூன்று வருடம் ரெண்டு வருடம் மூன்று வருஷம் அல்லது அஞ்சு வருடத்துக்கான பிக்ஸ்டாக மூணுசம் ஒன்பது ஒன்பது வீதம் அளவில் மோர்கேஜ் ரேட்டை கொடுக்குறதா அறிவிச்சிருக்குது என்னென்ன சொன்னால் யூஎஸ்ஏ ஃபெட்டும் வந்து அல்லது யூகேனுடைய பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு வந்து அடுத்த மீட்டிங்கில் வந்து பேஸ் ரேட் வட்டி வீதத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடவே இருக்கிறதால இந்த வங்கிகளுக்கு இடையில போட்டி நிக நிகழுது யார் வந்து மோர்கேஜ் கஸ்டமர் வந்து கூட எடுக்கிற என்ற அடிப்படையில் போட்டி நிகழுது இதனால தான் இந்த வட்டி வீதங்கள் இந்த வீதங்கள் வந்து குறைக்கப்பட்டு செல்லுது ஆனால் இன்னொரு விதத்துல சொல்லப்படுது யூகே இந்த வந்து அதிகரித்ததால் இந்த முறையும் வட்டி வீதம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு அதே அளவுல தான் இருக்க போது அஞ்சு ரெண்டு அஞ்சு வீதமாகவே இந்த முறையும் மெயின்டைன் பண்ண போய் நம்ம என்கின்ற எதிர்வு கூறலும் கூறப்பட்டு வருது கடைசியாக ஒரு செய்தி நாற்பது வயதுடைய நபர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு இது என்னத்துக்கு பிப்ரவரி மாசம் மூன்றாம் தேதி ஒரு வயதீப ஒரு லேடியோரால் அறுபத்தெட்டு வயதுடைய லேடியோரால் ரெண்டு எக்ஸல் புலி நாய்களால தாக்கப்பட்டு மரணம் அடைந்திருந்தார் அந்த நாய்களினுடைய சொந்தக்காரரான இது நாற்பது வயதுடைய நபர் மீதுதான் வழக்குகள் பதியப்பட்டிருக்கு என்ன அடிப்படையில் சொன்னா மிக பயங்கரமான தடை செய்யப்பட்ட நாய்களை வச்சிருந்ததாகவும் இந்த நாய்கள் தாக்கி மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில கட்டுப்பாட்டை மீறி நாய்கள் செயற்பட்டதாலையும் இவர் வந்து வச்சிருந்த அந்த அடிப்படையிலையும் இவர் மீது வழக்குகள் பதியப்பட்டிருக்கு இது வந்து லண்டன் லைட்டன்ல வந்து பிப்ரவரி மாதத்துல நடந்தது எக்ஸல் புலி நாய்களை வந்து யூகே ல தடைகள் விதித்து சட்டங்கள் வந்துட்டுச்சு இதை வந்து வளர்க்குறதோ இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்துறதோ விற்பனை செய்யறதோ தடை செய்யப்பட்டிருக்கு எஸ்எக்ஸ் போலீசார் கூறுகையில் இதுதான் முதலாவது கேஸ் அதாவது எக்ஸஸ் போலீஸ் நாய்கள் மீதான தடைகள் வந்த பிறகு பதிக்கப்படுற முதலாவது கேஸ் என்று சொல்லப்படுது இவ்வளவுதான் இன்றைய காணொலியில நான் சொல்ல வந்த செய்திகள் மீண்டும் நல்ல ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண இல்லைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்கோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்